சின்ன வயசில் நம்ம அம்மா கிட்ட நிறைய சில்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். உலகத்தில் நிலப்பகுதியை கம்பேர் பண்ணும்போது கடல் பகுதின்றது ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கடல் பகுதியில் நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம், ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஓஷனுக்குமே வந்து போகும். உலகம் ஃபுல்லாக 5 ஓஷன் இருக்குது. ஸோ அந்த 5 ஓஷனுக்குமே அந்த கரண்ட்டுன்றது போகுமா? உலகத்தில் எந்த மூலையில் யார் அந்த ஓஷனில் காலை வச்சாலும் அவங்களுக்கு ஷாக்குன்றது அடிக்குமா? ஸோ கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே வந்து இறந்துருமா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் தினேஷ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் எடுடெக். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துட்டு வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 230 வோல்ட்ஸை வந்து டேரெக்டாக ஒரு சால்ட் வாட்டர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பார்த்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணி சால்ட் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டேன், போர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த போர் பண்ணியிருக்கிற அந்த கப்பில் ஒரு கேபிளோடைய ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம சாக்கெட்டில் ப்ளக் இன் பண்ணி ஆன் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணுறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 230 வோல்ட் டேரெக்டாக அதில் அந்த சால்ட் வாட்டர் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த சோடியமும் அந்த குளோரினும் என்னாச்சுன்னா, அந்த குளோரினை வந்து கேஸாக மாறும்போது அது வந்து பபிள்ஸ்வா வந்து விட்டுச்சு. ஸோ அந்த வாட்டர்லேருந்து பபிள்ஸ் ரொம்ப அதிகமாகிச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரொம்ப ஹீட் ஆச்சு. ஸோ இது ஒன்று. ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மோட்டார் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மோட்டருடைய ஒரு டெர்மினல் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு டெர்மினல் வந்து நம்ம சால்ட் வாட்டர் மூலமா கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேட்டரியோட ஒரு டெர்மினலில் சால்ட் வாட்டரோட ஒரு டெர்மினல் ஒரு எண்ட்லேயும், மோட்டருடைய இன்னொரு டெர்மினலில் சால்ட் வாட்டருடைய அந்த டெர்மினல்லையும் வைக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மோட்டர் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. ஸோ எப்போ நான் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறனோ மோட்டரோட ஸ்பீட் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் மோட்டருடைய ஸ்பீடில், கம்மி பண்ணால் மறுபடியும் ஸ்பீடாக இருக்காது. இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்டரியோட ஒரு டெர்மினலும் டிசி மோட்டரோட ஒரு டெர்மினலும் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சப்போ அதில் வந்து அந்த ரொட்டேஷன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம எப்போ வந்து டிஸ்டன்ஸ் கம்மி பண்ண அந்த ரொட்டேஷன்றது ரொம்ப அதிகமாகிருந்துச்சு. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் அதிகமாகச்சுன்னா வோல்டேஜ்ன்றது சால்ட் வாட்டரில் அதிகமாக வந்து பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ரியாலிட்டிக்கு வரும். நம்ம சி வாட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர்ஸ் திக்னஸ் இருக்கிற ஒரு ஒயர், அந்த ஒயரோடைய லென்த்து வந்து 500 மீட்டர்ஸ். ஸோ அந்த 500 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிற அந்த காப்பர் ஒயரில் நம்ம வந்து ஜிகா வாட்ஸ் கணக்கில் வந்து கரண்ட்டை கொடுக்க போகிறோம், பவரை கொடுக்க போகிறோம். ஸோ கிலோ வாட் மெகா வாட் கிடையாது, ஜிகா வாட்ஸ். ஸோ ஜிகா வாட்ஸ்னும் போது பில்லியன் கணக்கான வாட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து கரண்ட்டை கொடுக்க போகிறோம். அந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா கரண்ட்டையும் நம்ம அந்த ஒரு ஒயரில் கொடுத்து நம்ம வந்து கடலில் வச்சாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடல் அந்த கொடுத்துருக்கிற அந்த அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்க அந்த ஏரியாவில் மட்டும் இருக்கிற அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும் சால்ட் வாட்டரில். ஸோ அந்த ரெண்டு விஷயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோரின்றது வேப்பராக மாறும். அந்த சோடியம்ன்றது என்ன பண்ணுன்னா, அந்த கரண்ட்டு பரவாத இடத்துல கரண்ட்டு வந்து உலகம் ஃபுல்லாக பரவான்னு கேட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக பரவாது. ஸோ அந்த ஜிகா வாட்ஸ் கணக்கில் நம்ம வந்து கரண்ட்டை கொடுத்தாலும் உலகம் ஃபுல்லாக இருக்காது, அந்த லோக்கல் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். அஃபெக்ட் ஆன ரீஜனில் இருக்கிற அந்த சோடியம் வந்து எலக்ட்ரிசிட்டி பரவாத ஒரு இடத்துல இருக்கிற அந்த சோடியமும் ரியாக்ட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றத விடும். ஸோ அது வந்து ரொம்ப லாட் ஆஃப் ஹீட்டை வந்து கிரியேட் பண்ணும் அந்த இடத்துல மட்டும், ஸோ லோக்கல் ஏரியாவில் மட்டும். ஸோ நம்ம ஜிகா வாட்ஸ் கணக்கில் நம்ம கரண்ட்டை சென்ட் பண்ணாலும் கூட இந்த உலகம் ஃபுல்லாக கரண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த லோக்கல் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த லோக்கல் ஏரியா இருக்கிற அந்த உயிரினங்கள், ஸோ கடல் உயிரினங்கள், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், வேறு ஏதாவது உயிரினமாக இருக்கட்டும், அங்கே மட்டும்தான் இறக்கும். மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது. அதாவது இந்த உலகத்தில் இருக்க நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கரண்ட்டையும் கொண்டு போய் கொடுத்தனா கூட கடல் நீர் மொத்தமாக பரவுமான்னு கேட்டிங்கன்னா, ஓல்டேஜ் கடல் நீர் மொத்தமாக பரவ வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படியே நம்ம ஓல்டேஜ் கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோரின் கேஸை போயிட்டு ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி ஓசோன் லேயர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓசோன் லேயரை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த லோக்கல் ஃபிஷஸ் மட்டும்தான் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அதாவது நம்ம எந்த இடத்துல கரண்ட் சப்ளை கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஏர் பொல்யூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா இந்த குளோரின் கேஸ்னால. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் ஹீட்டுன்றது
கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் நார்மலாகவே நடக்கும். ஸோ நம்ம வோல்டேஜ் என்ன தான் கொடுத்தாலும் கூட, இந்த உலகத்தில் யூஸ் பண்ணுற எல்லா வோல்டேஜும் நம்ம சீ வாட்டர் கொடுத்தனாலும் கூட, உலகத்தில் இருக்க எல்லா ஓஷனுக்குமே அந்த கரண்ட் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது, போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ இதான் கேஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சினா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணால் தான் தெரியும் வீடியோ கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரை டு இம்ப்ரூவ் ஃப்ரம் மை சைட் கேஸ். வந்து நான் ஏதாவது கண்டென்ட் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். யாரையா கேஸ், பி சேஃப், பாய்.